Hi friends, welcome to Vishnu CS Setnet Education Channel. Net set exam எழுதுறவங்களுக்கும் PGTRB CS GATE exam எழுதுறவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். பிளேலிஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். Average waiting time and turnaround time கண்டுபிடிக்கணும் using non-preemptive priority scheduling. Non-preemptive means ஒரு process work ஆக CPU-க்குள்ள என்றான்னு சொல்லினா அந்த process complete ஆகி முடிச்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த process CPU விட்டு எக்ஸிட் ஆகாது. இதுதான் நான் ப்ரீஎம்டிவ் அப்படிங்கிறது. ப்ரியாரிட்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ப்ரியாரிட்டி பேசிஸில் இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த க்வெஸ்சனில் பார்த்தோம் அப்படின்னா டேபிளில் 3 காலம்ஸ் இருக்கும். ப்ரியாரிட்டி, ப்ராசஸ், பர்ஸ்ட் டைம். ப்ராசஸ் இருக்கும், அதோட பர்ஸ்ட் டைம், அதோட ப்ரியாரிட்டி டைம். சில க்வெஸ்சனில் பர்ஸ்ட் டைமுக்கு பதிலாக எக்ஸிக்யூஷன் டைம், ஒர்க்கிங் டைம், சிபியூ டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் 3 காலம்ஸ் இருக்கும். செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டியா இல்லை ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டியா அப்படின்னு. ரெண்டுமே வேறு வேறு மெத்தடில் தான் நம்ம இதில் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். ஃபஸ்ட்டு கேன் சார்ட் போட்டுருவோம். இதில் ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத கேன் சார்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வெயிட்டிங் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். கேன் சார்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அனுப்புறாயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கேன் சார்ட் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னா டேபிள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் போடுவோம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னா எந்த ஜாப் சின்னதோ அது பர்ஸ்ட் டைமை வச்சு நம்ம போடுவோம். ரவுண்ட் ராபின் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸில் தான் போடுவோம். ஆனால் அதில் டைம் குவாண்டம் கொடுத்துருப்பாங்க, அது வச்சு போடுவோம். நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்கில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதுனால ப்ரியாரிட்டின்னு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்பர் 1, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு எந்த ப்ரியாரிட்டி இருக்கோ அந்த ஜாபை தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். இப்போ 1 ப்ரியாரிட்டி எதில் இருக்குது? P2. அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுகிறப்ப பீட்டுங்கிற ப்ராசஸ் தான் எழுதணும். ஆல்வேஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் வித் 0. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எழுத போகிறப்ப P2-ஓட பர்ஸ்ட் டைம் எழுதணும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 காலம்ஸ் இருக்கிற வரைக்கும் ப்ராசஸ் அதோட பர்ஸ்ட் டைம் ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். இனிமேல் 3 காலம்ஸ், 4 காலம்ஸ்லாம் வரப்ப இந்த இடத்துல ப்ரியாரிட்டி அடுத்த காலம்ஸ் வரப்ப வேல்யூஸ் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதுறது கரெக்டாக பர்ஸ்ட் டைம் காலமை செக் பண்ணிவிட்டு எழுதணும். சப்போஸ் பர்ஸ்ட் டைமை பார்க்கறதுக்கு பதிலாக ப்ரியாரிட்டி காலமை பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டல் ஆன்சருமே அப்படியே தப்பாகிடும். திரும்ப நம்ம போடுற மாதிரி இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் P2 இருக்குது. P2 போட்ட ஆல்வேஸ் எவ்ரி ப்ராசஸ் ஸ்டார்ட் வித் 0 போட்ட P2 ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் 1. அப்போ இந்த இடத்துல 1 வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராசஸ்? ப்ரியாரிட்டி நம்பர் 2, செகண்ட் ப்ரியாரிட்டி. ப்ராசஸ் நம்பர் P5. அப்போ இந்த இடத்துல P5 அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு P5-ஓட பர்ஸ்ட் டைம் 5 இருக்குது. 5 ஆல்ரெடி இந்த இடத்துல 1 இருக்குது, நான் ஆட் பண்ணி 6. நெக்ஸ்ட் எந்த ப்ரியாரிட்டி போடணும்? தேர்ட் ப்ரியாரிட்டி போடணும். தேர்ட் ப்ரியாரிட்டி போடுறப்ப 2, 3 இருக்குது. 2, 3 எது போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ப்ராசஸ்ஸை தான் போடணும். இப்போ 3-ல பார்த்தோம் அப்படின்னா P1 ஃபஸ்ட்டு இருக்குது, P3 செகண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு P1 தான் போடணும். P1-ஓட பர்ஸ்ட் டைம் 10. ஆல்ரெடி இங்கே 6 இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்குன்னா P3-க்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல P3-ஓட பர்ஸ்ட் டைம் பார்க்கணும். மறந்துட்டு ப்ரியாரிட்டி பார்த்துடக்கூடாது. பர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப P3-க்கு 2 இருக்குது. ஆல்ரெடி இங்கே 16 இருக்குது. இந்த 2-ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. தேர்ட் ப்ரியாரிட்டி போடாச்சு. லாஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த்து ப்ரியாரிட்டி. ஃபோர்த்து ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்குது? P4. அப்போ நேரத்தில் P4. P4-ஓட பர்ஸ்ட் டைம் 1. ஆல்ரெடி ஒரு 18 இருக்குது. இப்போ ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 19. இந்த இடத்துல நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல 19 நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு இந்த பர்ஸ்ட் டைமை கால்குலேட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 10, 11, 13, 14, 19. பர்ஸ்ட் டைமை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 19 வருது.
இங்கே நம்ம பார்த்தோம்னா லாஸ்டில் 19 வருது. அப்போ கேன் சார்ட் வேல்யூம் பர்ஸ்ட் டைம் வேல்யூ ஈக்குவலாக வருது. நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் கேன் சார்ட். அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் போட்டோம். P1, P2, P3, P4, P5 எல்லா ப்ராசஸும் போட்டோம், கரெக்டாக போட்டோம். நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வெயிட்டிங் டைம் நம்ம கேன் சார்ட்டில் உள்ள மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இதில் ஆர்டர் மாறி மாறி இருக்கும் கேன் சார்ட். அதனால் எப்பொழுதுமே வெயிட்டிங் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க டேபிளில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஆர்டரில் போட்டால் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக போட முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, ஃபஸ்ட்டு வெயிட்டிங் டைமுக்கு P1 இது மாதிரி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போடலாம். டைம் சேவிங் தான் இது எல்லாமே. வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் டேபிளில் P1லேருந்து அதே ஆர்டரில் P5 இருக்குது, அதே ஆர்டரில் வெயிட்டிங் டைம் எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல கேன் சார்ட்டில் லெஃப்ட் ஆரோ போட்டுக்கணும். P2 லெஃப்ட் ஆரோ, P5 லெஃப்ட் ஆரோ. வேறு கலர் பென்சில், வேறு கலர் ஸ்கெட்சில் போடுறப்ப நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி வரிசையாக எழுதிடுவோம். அதை கேன் சார்ட் ஆர்டரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கொஸ்டின் ஆர்டரில் எழுதிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு P1, P1-ஓட லெஃப்ட் ஆரோ என்ன இருக்குது, நம்பர் 6. அப்போ P1-ஓட வெயிட்டிங் டைம் 6. நெக்ஸ்ட்டு P2 ஃபஸ்ட் ஒருத்தரே ஜாயின் ஆயிடுது, அதனால் P2-ஓட வெயிட்டிங் டைம் 0. இந்த இடத்துல வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வந்து சிபியூக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரெடிக்யூவில் ஒரு ப்ராசஸ் எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு P3-ஓட வெயிட்டிங் டைம் 16. P4-ஓட வெயிட்டிங் டைம் லெஃப்ட் ஆரோ தான் எழுதணும், 18. P5-ஓட வெயிட்டிங் டைம் 1. இவ்வளோதான் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இது எப்படி போகணும் அப்படின்னா, எல்லா ப்ராசஸோட வெயிட்டிங் டைமையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ். இந்த இடத்துல P1-ஓட வெயிட்டிங் டைம் 6 ப்ளஸ் P2-ஓட வெயிட்டிங் டைம் 0 ப்ளஸ் 16 ப்ளஸ் 18 ப்ளஸ் 1 போட்டுட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5. P1, P2, P3, P4, P5 இந்த ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் எழுதி டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 41 டிவைட் பை 5. இங்கே ரெண்டே டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 8.2. இந்த 8.2 தான் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட்டு டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் வெயிட்டிங் டைம். பர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது கொஸ்டினில் இருக்கும், வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. ஓகே, ஃபஸ்ட்டு P1, P2, P3, P4, P5 இந்த ஆர்டரில் தான் வெயிட்டிங் டைம், பர்ஸ்ட் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எழுதிக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு P1, P1-ஓட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சா வெயிட்டிங் டைம் P1-ஓடது 6, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு P2, P2-ஓட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் 1 அப்படின்னு இருக்கு, வெயிட்டிங் டைம் 0, ரெண்டே டோட்டலாக ஆட் பண்ணி டேர்ன் அரவுண்ட் டைம் 1. P3-ஓட டேர்ன் அரவுண்ட் டைம், P3-ஓட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் 2 இருக்கு ப்ளஸ் வெயிட்டிங் டைம் 16, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. நெக்ஸ்ட்டு P4-க்கு கொஸ்டினில் பர்ஸ்ட் டைம் 1 இருக்குது, வெயிட்டிங் டைம் 18, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 19. நெக்ஸ்ட்டு P5-ஓட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் 5 இருக்குது, வெயிட்டிங் டைம் 1, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6. இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம், இப்போ டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆவரேஜ்னு கேட்குறப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ். இப்போ ஆவரேஜ் டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லா ப்ராசஸ் இதையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் 18 ப்ளஸ் 19 ப்ளஸ் 6 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5. இது எல்லாத்தையும் டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாம் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 16 டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா வர்றது ஆன்சர் 12, ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம். தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு
கேன் சார்ட் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டரில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு லெஃப்ட் ஆரோ போட்டுக்கணும். லெஃப்ட் ஆரோ வர்றது தான் வந்து வெயிட்டிங் டைம். நீங்கள் இந்த இடத்துல வெயிட்டிங் டைம் போடுறப்ப கொஸ்டினில் ப்ராசஸ் கொடுத்துருக்கா அதே ஆர்டரில் போட்டால் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கேன் சார்ட்டில் நம்ம எழுதியிருக்க ஆர்டர்வைஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கொஸ்டினில் என்ன ஆர்டர் P1 P2 P3 அந்த ஆர்டரில் நீங்கள் போட்டுட்டு வெயிட்டிங் டைம் போட்டுருங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட்டு டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபார்முலா, பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட்டு இதோட டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் ஆர்டர் P1 P2 P3 வரிசையாக போட்டுங்க. அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே இதை ப்ராக்டிஸ் கொண்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போடுறப்ப நமக்கு ஈஸி ஆயிரும். நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு டைம் சேவ் ஆகும், ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும். இப்போ P1 அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் டைம். பர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்க பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் 6 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க வெயிட்டிங் டைம். ரெண்டே ஆட் பண்ணோம்னா 16. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லா டேர்ன் அரவுண்ட் டைமே ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கண்டுபிடிச்சிடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.